குழு நண்பர்களுக்கு வணக்கம். நானும் நம்மளும் தமிழர் வேளாண்மைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு நிற்கிறோம். இந்த தமிழர் வேளாண்மை உண்மையாகவே மக்களை காப்பாற்றுமா, வாழ வைக்குமா, அழிக்குமாங்கிறது தெரியாமல் நானும் தமிழர் வேளாண்மைன்னு இயற்கை வேளாண்மையிலேருந்து, நவீன வேளாண்மையிலேருந்து, இன்றைய வேளாண்மையிலேருந்து மாறி விலகி தமிழர் வேளாண்மைன்னு ஒன்று பிடிச்சிட்டு நம்ம தொங்கிட்டு நிற்கிறோம். இதை நம்பியும் கொஞ்சம் மக்கள் வந்துட்ருக்காங்க. இது உண்மையிலேயே லாபமாக இல்லையான்னு எனக்கும் வேறு கொஞ்சம் சந்தேகம் வந்ததுனாலையும், குழுவிலையும் பல நண்பர்களுக்கும் சந்தேகம் வந்ததுனால, ஒரு நேர்முகம் சமீபத்தில் 2 ஆண்டுகள் மட்டுமே இந்த வேளாண்மைக்குள்ளே வந்த மதிப்பிற்குரிய நண்பர் திரு அமுதன் காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர் அவங்கள வந்து நேரில் நேர்முகத்துக்காக வந்திருக்கோம். அவங்கள்ட்ட கேட்குறோம். தம்பி சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த வேளாண்மைக்குள்ளே வந்தீங்க? உங்களுடைய வாழ்க்கை எப்படி? வேளாண்மையினுடைய நோக்கம் என்ன? ஏன் இதுக்குள்ளே வர வேண்டிய சூழல் வந்தது? இந்த 2 ஆண்டு வேளாண்மை, தமிழர் வேளாண்மையில் உங்களுடைய அனுபவம் என்ன? இந்த வேளாண்மை இல்லாமல் வேறு வேளாண்மையும் செய்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் கண்ணே. நான் எங்கள் அப்பா இறந்த பிறகு தான் இந்த விவசாயத்துக்கு வந்தேன். அப்பா இருந்த வரைக்கும் அப்பா தான் இந்த விவசாயத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து இந்த அப்பா வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டமாகவும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த ஆளை கூப்பிட்றதும், இந்த வயல் வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இந்த நேரத்துக்கு பயிர் தெளிக்கணும், உரத்தை போடணும், அப்படிக்காக கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. காலையில் விடிய காலையில் 5:30 ஏஞ்சி உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அம்மா வாங்குங்க, சாப்பிடுங்க, மற்ற வேலைலாம் முடிங்க, அப்புறம் வருவாங்கன்னு சொன்னாலும் அவங்க கண்ணில் படுற வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இதை பார்த்துட்டே, நான் நிலத்தெல்லாம் வச்சுருக்க மாட்டேன், அரிசி தான் கிடைக்குது, வாங்கிக்க வேண்டியது தானே, எதுக்கு நிலத்தை வச்சுக்கிட்டு, நான் அதெல்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா இறந்த பிறகு அந்த விவசாயத்தை பார்க்கலாம் அப்படின்னு அண்ணெல்லாம் சொன்னாங்க. நிலத்தெல்லாம் விட்டுறாதரான்னாங்க. சரி பார்ப்போன்னு நம்ம ஐயா முன்னாடி எனக்கு மருத்துவத்தில் ஐயா அறிமுகம். அதில் வந்து நான் ஐயா நான் மாரி விவசாயம் செய்ய விரும்புகிறேன், இதேமாரி செய்யலாங்க ஐயான்னு, நீங்கள் கவலையப்படாதீங்க, நடுறீங்க, அடுத்தது அறுக்குறீங்க தான் சொன்னாங்க. நமக்கு ரொம்ப எளிய வேலையாக போயிட்டு சரிங்க அதுமாரி செய்கிறேங்கன்னு சொல்லி, அப்புறம் ஐயா வந்து எனக்கு முதல்ல வந்து வடிவமைப்பு என்பது அடுத்த ஆண்டு வச்சுக்கலாம், இப்போ இந்த ஆண்டு வந்து நீங்கள் எப்படி நடுறதுன்னு நம்ம தண்ணியை தேக்கி நடுறதை செய்வோம்னு சொல்லி எனக்கு வந்து வயலை பக்குவப்படுத்தி ஐயாவே நாத்தெல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுத்து ஆளையும் அங்கேருந்து கொண்டு வந்து நட வச்சு எனக்கு வந்து முதல்ல 3.5 மாலை நட்டு தூய மல்லியும் ஆத்துருக்கு செடி சம்பாவும் நட்டு கொடுத்தாங்க. ரெண்டு சேர்த்து 3.5 மாலை எனக்கு வந்து 29 மூட்டை வந்தது. அதை எங்கள் அண்ணன்ட்டுலாம் சொன்னப்போ, ஏய் நல்லா விளைச்சல்டாது, நீ சுத்தமாக ஒன்றுமே போடலையா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக கேட்டாங்க. கங்களாஞ்சேரியில் பெரிய நெல் அரவை ஆலை வச்சுருக்காங்க எங்கள் மாமா. தமிழ்நாடு முழுவதும் அவங்க ஆலையிலேருந்து தான் அரசுக்கான நெல் அரிசி போகுது. அவங்களும் கேட்டப்ப சொன்னப்போ நல்ல விளைச்சல் தான் அது, ஒன்றும் போடலையா, எப்படி செஞ்சா, எது செஞ்சா அப்படின்னு பெரிய ஐயா வழிகாட்டல, ஐயா இதை வச்சு செஞ்சேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாம் சொன்னாங்க, அமுதம் ஐயா வச்சுக்கிட்டு நல்லா இந்த வருஷம் விவசாயம் செஞ்சுட்டான்னு பாராட்டினாங்க. அவனுக்கு எனக்கு ஏன்னா முதல் ஆண்டு, எனக்கு விவசாயமே தெரியாது, நான் அதில் விருப்பமே கிடையாது. அப்படிப்பட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தையும், அது ஒரு சிரமம் இல்லாத ஒன்றாகவும் அது இருந்தது. பெரிய அளவில் ஒரு நட்டமோ அதில் மன உளைச்சலோ அதை பற்றி நான் நட்டேன், பெரும்பாலும் நான் வயல் பக்கமே வரமாட்டேன், அது எப்பயாவது தான் வருவேன். ஒரு ஆள் வச்சுருக்கேன், அவர் தண்ணி வடியாமல் பார்த்துக்க சொல்லுவோம், அவ்வளோதானே தவிர. அதனால அடுத்த ஆண்டு இன்னும் நிறையா செய்யணும்னு 6.5 மாதம் நான் வந்து இந்த தமிழர் வேளாண்மை முறையிலேயே 6.5 மாதம் தூய மல்லியை போட்டு செஞ்சேன். பக்கத்தில் உள்ளவங்களாம் சொன்னாங்க, இதேமாரி இவ்வளவு வந்து நீங்கள் வந்து உங்கள் சாப்பாட்டுக்கு மட்டும் செய்யுங்க, ஃபுல்லாக செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அடுத்த வருஷம், அடுத்த 12 மாவும் அடுத்த வருஷம் செய்ய போகிறேன். ஏன்னா இந்த ஆண்டு எனக்கு பெரிய சிரமமும் கிடையாது, நல்ல விளைச்சல் தான். எங்கள் அண்ணன் பக்கத்தில் வயல் வச்சுருக்காங்க. எங்கள் அண்ணனுக்கு வந்து சாரி அவர் மாப்பிள்ளை சம்பா இது கருப்பு கவுனி அதை போட்டாங்க. அவங்களுக்கு விளைச்சல் இல்லை, யாரு எத்தின்டா வந்ததுன்னு கேட்டாங்க. ஆனால் ஒன்றுமே போடல, ஒரு துளி ஒரு உரம் கூட போடல, ஒரு மாட்டு சாணமோ ஆட்டு சாணம் எதுவுமே போடல. நான் போடாமையே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 46 முட்டை பறையால் அளந்து சரியாக 46 முட்டை தூக்கி வச்சு 62 கிலோ கரெக்டாக இருக்கும். அந்தமாரி எனக்கு கிடச்சிது. என் பக்கத்தில் இன்னொருத்தங்க எனக்கு முன்னாடியே நிலத்தை பக்குவப்படுத்தி அதுலேயே எப்போ பார்த்தாலும் வயல்லே இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சீரக சம்பா நட்டாங்க, சுத்தமாக எல்லாமே கதிராக இதாக போயிட்டு
பதராப்பேட்டை ஏன்னா இன்னமும் தொண்டைக்கட்டு வந்துட்டு அப்படியே மீனாப்பேட்டை நட்டாங்களா அவங்க? எனக்கும் கொஞ்சம் பின்னாடி நட்டாங்க, காலம் தவறி போயிட்டு, காலம் தவறிட்டாங்க. அதெல்லாம் தண்ணியை வேற வடிகட்டிகிட்டே இருந்தாங்க. நான் மழை தண்ணி எப்ப விடக்கூடாதுன்னு சுத்தி சுத்தி ஆளை வர சொன்னேன், அவங்க இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிகிட்டே இருந்தாங்க. சரி சரி, மழை தண்ணியை வச்சிருந்தா கூட அவங்க அது பழச்சிருக்கோம். அவங்க அது மாதிரி விட்டு எனக்கு பெரிய பரிதாபமா இருந்தது. எனக்கு முன்னாடி விவசாயம், எனக்கு முன்னாடி சிறப்பு. நீங்க இயற்கை வேளாண்மை தவிர, தமிழர் வேளாண்மை தவிர வேற வேளாண்மை ரசாயன விவசாயம்லாம் செஞ்சதே இல்லையா இது வரைக்கும் நீங்க வேளாண்மைக்குன்னு வந்த பிறகு? அதுக்கு முன்னாடி அப்பா செஞ்சதை தான் பார்த்துருக்கேன். நம்ம இங்கே வந்து இந்த முறை நான் வந்ததுலேருந்து தமிழர் வேளாண்மை ஐயா முறையில் தான் போகணுன்னு வந்தேன். ஒரு சின்ன இன்னொரு ரெண்டரமாக இருந்தது, அதில் வந்து சாதாரணமாக வரப்பு போட்டு வரப்பு தெளித்தேன். அதில் கொஞ்சோண்டு ரசாயன உரம்லாம் அடிக்கணும் அடிக்கணுன்னாங்க. நான் வந்து வேணாம் வேணாம்னு சொன்னேன், இல்லை அடித்தா தான் வரும்னு சொன்னாங்க. முதல் அதோட ஒப்புத்துக்கிட்டேன். ரெண்டாவது முறை அடுத்தது ட்ரிப்பு ஒரு தட்டி அடிக்கணுன்னாங்க. வேணாம் வேணாம் என்ன வருதோ வரட்டும், அதெல்லாம் ஒன்றும் அடிக்க வேணான்ட்டான். அது நல்ல விளைச்சதாக நின்ற மாலை வந்து சாதாரண சிஆர் நம்ம போட்டிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட அது வந்து 25 முட்டை வந்தது. ஒன்றும் உரம் போட்டு தான் விளையணும்னு கிடையாது, நல்லா தான் வருது. நம்ம வந்து சாப்பாட்டுக்கும் நல்ல சாப்பாடாக போயிடுது, நம்மளுக்கு எந்த நோய் இல்லாத ஒரு உணவையும் சாப்பிட்றோம். இதை பார்த்துட்டு இப்போ எல்லாருமே வேலை பார்த்துட்டு ஒன்றுமே பொல்லையா ஒன்றுமே பொல்லன்னு சந்தேகப்பட்டு திரும்ப திரும்ப கேட்டு நல்லா தான் இருக்கு, ஆனால் நல்லா தான் இருக்குது, நானும் அடுத்த வருஷம் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு பக்கத்தில் உள்ள வயல என் நண்பர் வில்மாற்றனுங்கிறவர் கேட்டார். சரி சரி, எங்கள் அண்ணனே ஆச்சரியப்பட்டு விட்டாரு. சரி சரி, சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி நன்றி, உங்களுடைய அனுபவ பகிர்வுக்கு நன்றி.